திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதோடு அருகிலிருந்த பேக்கரிக்குள் புகுந்ததால் அதில் சிக்கி 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவையிலிருந்து மதுரை நோக்கி சென்ற சரக்கு வாகனம் கொசவப்பட்டி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த சிவராஜ் மற்றும் அவருடைய தாயார் காளியாத்தா மீது மோதி அருகிலிருந்த பேக்கரிக்குள் புகுந்தது. இதில் காளியாத்தா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பேக்கரியில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த ரவிச்சந்திரன் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் சிவராஜ் மட்டும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை MKB நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட கைதியிடம் கஞ்சா மற்றும் அபின் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து 2 போலீசாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட அபினேஷ் என்ற கைதியை MKB நகர் போலீசார் முனிராஜ், தேவராஜ் ஆகிய 2 பேரும் புழல் சிறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அபினேஷிடம் கஞ்சா மற்றும் அபினை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 2 காவலர்களும் சேர்ந்து போதைப் பொருட்களை சிறை காவலர்களிடமிருந்து பறித்து தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.